நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த மெய்ப்பொருள் மாயை தத்துவத்தை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். அதாவது ஒரு சராசரி மனுஷனாக வாழ்ந்து மறைஞ்சிறதுல எந்த சிறப்புமே கிடையாது. வாழ்க்கையில் நம்ம சாதனையாளராக மாறணும், சாதிச்சு காட்டணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் விரும்புகிறோம். ஆனால் நம்ம இங்கே எதை சாதிக்கிறது, என்ன சாதனையை செஞ்சு காட்டணும் எல்லாத்திட்டையும். இப்போ சாதாரண மனுஷனாக சாதாரண வாழ்க்கை வாழ்கிறதோட ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தால் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த ஆன்மீக வாழ்வுலையும் அதுலேயும் இறைவனையோ இல்லை ஆன்மாவே அறிஞ்சு இல்லாட்டி அதை அடைஞ்சு வாழ்க்கை நடத்தினோம்னா அந்த வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட தோணுது. இந்த ஆன்மீக சாஸ்திரமும் மகான்களோட உபதேசமும் கூட மற்றபடி மத தலைவரோட கருத்துக்களும் கூட இதைத்தான் வலியுறுத்தி கூட சொல்லுது. உலக ஆசையிலையும் சிற்றின்பத்தையும் மூழ்கி கிடக்கிற நம்ம எல்லாம் இவங்கெல்லாம் கூட வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது பின்பற்றி வாழ்க்கை வாழ்ந்துடும் போது நம்மளோட வாழ்க்கை கூட ஒரு மாதிரி அர்த்தம் உள்ளதாக நமக்கு தோணுது. இந்த ஆன்மீக வாழ்வில் நுழைஞ்சவங்க கூட ஒரு பிரச்சனையை எப்பவும் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது நம்ம வாழ்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தானா கூட அதில் எங்கேயோ ஒரு நிறைவில்லாத தன்மை இருக்கிற மாதிரி தோணுது. இந்த மாதிரி ஏன் இந்த தோற்றம் தோணுது? இது மாதிரி நம்மளுடைய இதை பற்றி எல்லாம் நம்ம ஆன்மீக சாஸ்திரம் என்ன தான் சொல்லுது? நமக்கு வழிகாட்ட வந்த ஆன்மீக சாஸ்திரமெல்லாம் இந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை ரெண்டு விதமாக பிரித்து சொல்கிறாங்க. அதாவது ஒன்று வந்து மெய்ப்பொருள், இன்னொன்று வந்து மாயைங்கிறாங்க. ஒன்று பிரம்மம், இன்னொன்று பிரபஞ்சம்ங்கிறாங்க. ஒன்று இறைவன், இன்னொன்று உயிர்கள்னு சொல்கிறாங்க. இப்படி ரெண்டு ரெண்டாக பிரித்து விளக்கத்தை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அறிய வேண்டியதும் அடைய வேண்டியதும் மாயை கிடையாது. மெய்ப்பொருளை தேடி மெய்ப்பொருளை அறிஞ்சு மெய்ப்பொருளை சேர்ந்துடுறது தான் நம்மளுடைய கடமையாக கூட இருக்குது. ஆனால் நம்ம கடமையை தான் நம்மளால் முழுமையாக நிறைவேற்ற முடிய மாட்டேங்குதே. நான் யார் நான் யார்னு கேட்டு கேட்டே உள்ளுக்குள்ள நுழைஞ்சு உன்னோட மூளை தப்பாரு அப்படின்னு சொல்லி ரமண ரிஷி சொல்லிவிடுறாரு. அப்போ வந்து அந்த ரமண ரிஷிகிட்டே ஒரு அன்பர் போய் கேட்குறாரு, ஏன் இப்போ நான் யார் நான் யார்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் தூக்கம் வந்துடுதுங்களே சுவாமி. இப்போ நான் யாருங்கிறதுக்கு பதிலாக ரமணா ரமணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் ரொம்ப இன்பமாக இருக்குது சாமி, நான் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இப்போ மெய்ப்பொருளை நாடி நிற்கிறதுங்கிறது இந்த மாதிரி தான் கிடக்குது எல்லா இடத்துலையும். இப்போ மெய்ப்பொருளை உணர்ந்து கூட முயற்சியாக தான் நம்மளும் எத்தனையோ தியானம் மற்றும் தவ முயற்சிகளெல்லாம் கூட ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தியானத்தினாலும் தவ முயற்சினாலும் எதனாச்சும் பலன் கிடச்சிதா? மெய்ப்பொருளை அடைஞ்சு விட்டோமா? இறை தரிசனம் நமக்கு கிடச்சிதா? இந்த தியான தவ முயற்சி மூலம் மெய்ப்பொருளையோ இல்லை இறைவனையோ நம்ம அடையாட்டி போனால் கூட அது மூலம் நம்மளுக்கு நல்ல விதமான பயன் கிடைச்சிட்டு தான் இருக்குது. பல அற்புதமான அனுபவம்னா கூட கிடைக்குது. ஒரு சராசரி மனுஷனுக்கு இப்போ பாருங்கள், ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு வச்சுக்குவோம். அதுலேருந்து அவன் எப்படி விடுபடுறான் இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இப்போ பக்கத்து வீட்டுக்காரனோட நமக்கு தகராறு வந்துடுது, தோட்டத்துக்கெல்லாம் அவனோட பிரச்சனையாக இருக்குது, நம்ம நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறார். இருந்தாலும் வீட்டை காலி செஞ்சுட்டு வேறு வீட்டுக்கு நம்மளால் போக முடியாது, ஏன்னா நம்ம இருக்கிறது சொந்த வீடாக இருக்குது, நம்ம வசதிக்கேற்ப அதை நம்ம கட்டி வச்சுருக்குறோம். அந்த ஆள் கூட அவரை வீட்டிலேருந்து அப்புறப்படுத்த முடியாது, ஏன்னா அந்த ஆளும் கஷ்டப்பட்டு தான் தான் கட்டி வீட்டில் குடியிருந்துட்டு வர்றாரு. தேவையில்லாத பிரச்சனையும் துன்பத்தையும் நம்ம வந்து அவருக்கு கொடுக்குறதா அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. சண்டை போட்டு எப்படியாச்சும் நம்மளை அடைக்கப்பட்டால் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கூட நினச்சிக்கிறாரு. அவரால் நம்மளை அடக்க முடியல, நம்மளாலேயும் அவரை அடக்க முடியல. இப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல? வேற என்ன, தினமும் பிரச்சனை தான், தினமும் மனவேதனை தான் இருந்துட்டுருக்கு. அவரை கொலை செஞ்சுவிட்டா அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடுந்தானே? இப்போ நம்ம நிரந்தர பிரச்சனைலேருந்து விடுபட்டு போயலாம் தானே? இந்த மாதிரி என்ன நமக்கு மட்டும்தான் ஏற்படுதா? பக்கத்துட்டு காரணம் கூட தான் இதே என்ன ஏற்படுது. அந்த ஆளும் நம்மளை கொண்டு விடணும்னு நினைச்சு அந்த ஆள் கூட நினைக்கிறாரு. நம்மளாலேயும் அந்த ஆளை கொல்ல முடியல, அந்த ஆளையாலையும் நம்மளை கொல்ல முடியல. அப்புறம் இந்த மனவேதனைக்கு இது என்ன மாதிரி தான் தீர்வு காண்றது? என்ன வேற என்ன, அதான் ஆல்கஹால் டானிக்கெல்லாம் விற்குது இல்லை, அதனால் உடனே நம்ம ஆல்கஹாலை வந்து நாடுறோம். அந்த மதுவை குடிக்கிறதுனால ஒரு தற்காலிகமான மன ஆறுதல் கூட நம்மளுக்கு கிடைக்குது. ஆல்கஹாலோட ஆதிக்கம் குறைஞ்சதும் பழையபடி அந்த மனவேதனை அப்படியே தலையெடுத்துடுது. இந்த நிலைமையில் தான்
நம்மளோட தவ முயற்சியெல்லாம் நம்மளுக்கு கை கொடுக்க வருது. மத போதனையெல்லாம் நம்மளுக்கு கை கொடுக்க வருது. நல்ல நம்பிக்கைகளெல்லாம் நம்மளுக்கு கை கொடுக்கத்தான் வருது. தவ முயற்சியினால் ஏற்படுற நல்ல அனுபவம் எல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு மன சாந்தியை கூட கொடுக்குது. நல்ல கருத்து எல்லாமே நம்மளோட வாழ்க்கையை பாதையை கொஞ்சம் மாற்றி அமைக்க கூட முடியுது. இது எல்லாமே மனுஷனை ஒரு மிருகமாக மாற்றிப்படாமல் மனுஷனாக வாழ்கிறதுக்கு வகை செய்யுது. இது ஒன்றும் சாதாரண பணி கிடையாது, ரொம்ப அரும்பெரும் பணி தான். இதைத்தான் மகான்களும் இறை அருளாளர்களெல்லாம் கூட செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனால் இந்த மனுஷனோட வாழ்வு வந்து இந்த மெய்ப்பொருளை அடையாமலும் இறை தரிசனம் பெறாமலும் முற்று பெற மாட்டேங்குது. இப்போ இந்த மெய்ப்பொருளை அடையிறது தான் எப்படி, இல்லாட்டி இந்த இறை தரிசனம் பெறுறது தான் எந்த மாதிரி? இப்போ மறை நூல்களும் மகாங்களும் சுட்டி காட்டிய கடைசி இலக்கு கூட இதுவாக தான் இருந்துகிட்ருக்கு. எதை அடைஞ்சால் வேறு எதையும் அடைய தேவையில்லையோ, எதை அறிந்தால் வேறு எதையும் அறிஞ்சிட தேவையில்லையோ, அதுதான் இதுன்னு சொல்லி அவங்க சொல்லிவிடுறாங்க. ஆனால் அதை சாதிக்கிறது தான் எப்படி என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்மளுக்கு இந்த மெய்ப்பொருளை அடையிறது எப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது மெய்ப்பொருளை உணரணும், இறை தரிசனத்தை பெறணும்னு சொல்லி எடுத்து சொல்கிற எல்லா ஞானிகளும் மறைய நூல்களும் அதை அடையிறது எப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா, இல்லை அந்த நூல்கள்லாம் சொல்லுதா? இப்போ மெய்ப்பொருளை நம்ம எப்படி தான் உணர்றது? இப்போ இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வருது, இந்த மாதிரி இந்த மெய்ப்பொருளை அடைய என்றது யார்? மெய்ப்பொருளே மெய்ப்பொருளை அடைய என்னதா, இல்லாட்டி நம்ம தான் மெய்ப்பொருளை அடைய என்றமா? இப்போ மெய்ப்பொருளுங்கிறது தன்னிறைவாக இருக்குது. அதுக்கு அதனால் தன்னை அறியறதுக்கோ அடைய வேண்டிய அவசியமோ அந்த இடத்துல இல்லை. தன்னை அறிய வேண்டிய அவசியம் அதுக்கு ஏற்படுற பட்சத்தில் அது மெய்ப்பொருளே கிடையாது. அப்படின்னா இந்த மெய்ப்பொருளை இங்கே அடைய விரும்புகிறது மெய்ப்பொருள் கிடையாது, நம்ம மட்டும்தான் அந்த மெய்ப்பொருளை அடையணுங்கிறது இங்கே தெளிவாக தெரிஞ்சு போயிடுது. இப்போ இந்த மெய்ப்பொருளை அடைய என்ற நாம் யார்? நாம்பளே மெய்ப்பொருளா, இல்லாட்டி நம்ம வேறு எதுனாச்சும் ஒன்றா? இப்போ நாமளே மெய்ப்பொருளாக இருக்கிற பட்சத்தில் நம்ம நாமளே அறிஞ்சிறதுக்கு அவசியம் நம்மளுக்கு இருக்காது. அப்படின்னா மெய்ப்பொருளை அறிகிறதுக்கு முயற்சி பண்ணுற இந்த நாம் யார், இல்லாட்டி நான் யார்? இந்த இடத்துல நம்மக்கிட்ட இயங்குகிற இந்த மனோ இயக்கத்தின் மூலமாக தான் நம்ம ஒன்றொன்றையும் நம்ம அறிஞ்சிக்கிறோம். நம்மக்கிட்ட இயங்குகிற இந்த மனோ இயக்கம்தான் இன்பத் துன்பங்களை அனுபவிக்குது. நம்மக்கிட்ட இயங்குகிற இந்த மனோ இயக்கம்தான் மெய்ப்பொருளை கூட அறிஞ்சிறதுக்கு இந்த இடத்துல முயற்சி ஏற்படுது. நம்மளோட மனோ இயக்கம் தான் இதுவரைக்கும் உணர்ந்து அறியாத ஒன்றை உணர்ந்து அறியறதுக்கு இந்த இடத்துல முயற்சி பண்ணுது. அப்போ இந்த மனோ இயக்கங்கிறது என்ன அப்படிங்கிறத முதல்ல நல்லா பார்க்கணும். நம்ம இப்போ நம்மளுக்கு சிந்தனையெல்லாம் ஏற்படுது, நம்மளுக்கு பயம் வருத்தம் கோபம் இந்த மாதிரி உணர்ச்சியெல்லாம் வருது. இதைத்தான் நம்ம மனோ இயக்கம்னு கூட சொல்கிறோம். நம்மளுடைய உணர்வும் அறிவும் கலந்த நிலையைத்தான் நம்ம மனோ இயக்கம்னு சொல்கிறோம். அதாவது கான்சியஸ்னஸ்ஸு அதோடு சேர்த்து இன்டலெக்டை சேர்த்தோம்னா தான் இந்த நம்மளுடைய மனமாக இருக்குது இந்த இடத்துல. இப்போ தண்ணிக்குள்ளே இருந்து காற்று வெளிப்படுறதை வச்சுக்குவோம். இந்த தண்ணிங்கிறது உணர்வு, இல்லாட்டி அதான் கான்சியஸ்னஸ்ஸு. காற்றுங்கிறது அறிவு, இல்லாட்டி இன்டலெக்டு. ரெண்டு சேர்ந்த கலவையாக வெளிப்படுறது தான் இந்த நீர்க்குமிழி, இல்லாட்டி போனால் மனோ இயக்கமாக இருக்குது. இப்போ உணர்வு மட்டும் மனம் கிடையாது, அதே மாதிரி அறிவு மட்டும் மனம் கிடையாது. ரெண்டும் சேர்ந்த கலவை தான் இந்த மனங்கிற இந்த நீர்க்குமிழியே அந்த இடத்துல இருந்துகிட்ருக்குது. இப்போ நீர்க்குமிழிங்கிறது நீர்லையே தோன்றுனா கூட தண்ணி வேறு நீர்க்குமிழி வேறு தானே. இப்போ நீர்க்குமிழியோட மொத்த அம்சமும் நீர்னால் ஆக்கப்பட்டது தான். அது காற்றோட கலப்புனால் அது மாதிரி அது ஆகி போயிடுச்சு. இப்போ இந்த நீர்க்குமிழியும் நீரும் ஒன்றா? நீர்க்குமிழி வந்து தன்னை நீராக அறிஞ்சிக்கிறது எப்படி இந்த இடத்துல? நீர்க்குமிழிக்கு வந்து நீரை அறிஞ்சிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. அதே மாதிரி
மனசுக்கு மெய்ப்பொருளை அறிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இந்த இடத்துல நம்மளுக்கு ஏற்படுது. ஆனால் இந்த நீருக்கு வந்து நீரை அறிஞ்சிக்க வேண்டிய அவசியம் சுத்தமாக கிடையாது. அதனால் இப்போ இந்த நீர்க்குமிழி வந்து நீரை எப்படி அறிஞ்சிக்கிறது? நீர்க்குமிழி வந்து தானே நீராக இருப்பதை உணர்ந்துக்கிறது தான் நீர்க்குமிழி வந்து நீரை அறிஞ்சிக்கிறதா? இப்படி நீரே நீர்க்குமிழியாக இருக்குங்கிறத நீர்க்குமிழியை அறிஞ்சிக்கிறப்ப இந்த தன்னை அறிகிற தேவையில்லாத போராட்டம் அப்படின்னு நின்று போயிடுது. இது ஒன்றும் பொய் கிடையாது. ஏன்னா நீர் தான் நீர்க்குமிழியாக மாறி இருக்கிறதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்குது. சாஸ்திர வல்லுநர்கள் பல பேர் இந்த மாதிரி தான் இதை பிரச்சனையை அணுகிறாங்க. இப்போ நீர்க்குமிழி வந்து தன்னை நீர்னு சமாதானப்படுத்திக்கிறது ஒன்று தான், அப்படி சமாதானப்படுத்திக்கிறதுனால தான் நீர்க்குமிழி நீர்க்குமிழியாக மாறி போகிற நீர்க்குமிழி வந்து நீராக மாறுறது கிடையாது. அதாவது இப்போ நீர்க்குமிழி வந்து தன்னை வந்து நீர்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிறதுனால நீர்க்குமிழி ஒன்று நீராக மாறி போயிடுறதில்லை. இந்த நீர்க்குமிழி வந்து தன்னை நீர்னு விசுவாசிச்சுக்கிறதுனால தான் அது மேலும் போராடாமல் அது அப்படியே இருந்துக்குது. இப்படி இந்த நீர்க்குமிழி தன்னோட போராட்டத்தை நிறுத்திக்கிட்டதுனால அது ஒன்றும் நீராக மாறிடாது. நீர்க்குமிழிங்கிறது உண்மையில் நீர்க்குமிழி மட்டும் கிடையாது, அது ஒரு காற்றுக்குமிழியாகவும் சேர்ந்துட்டுருக்குது. அது மாதிரி தான் இந்த மனங்கிறது இந்த மெய்ப்பொருளை அறிய முயற்சி பண்ணும்போது அது இந்த மெய்ப்பொருளையும் கூட என்னவோ மனோ அம்சமாகவே எண்ணிக்குது. எப்படி நீர்க்குமிழி தன்னை நீர்னு எடுத்துக்கிறப்ப நீரையும் குமிழியும் தன்மையிலே எடுத்துக்குதோ, அதே மாதிரி உண்மையில் மனசால் மனசுக்கு அந்நியமான எதையுமே இந்த இடத்துல அறிய முடியாது. மனசு எதை அறிஞ்சாலும் மனோமயமாக்கி தான் அறிய முடியுது. இங்கே மனசு என்னத்தையோ அறிஞ்சு அதை மனோமயமாக்கலை, அது தன்னையே மெய்ப்பொருளாக கருதிக்குது. உண்மையில் இந்த மெய்ப்பொருளுங்கிறது நினைப்பும் மறப்பும் இல்லாதது. அது தன்னை நினைவுபடுத்தி அறிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை கூட அந்த இடத்துல இல்லை. மனசு வந்து தன்னை சமாதானப்படுத்துகிற வழியாக தன்னை மெய்ப்பொருளாக கருதுகிற பாடம் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த மெய்ப்பொருளை அறியறதுக்கு சாத்தியமே கிடையாதா? மெய்ப்பொருளை அறியறதான் அப்புறம் எந்த மாதிரி நம்ம அறிய முடியும்? உண்மையில் இந்த மெய்ப்பொருளை அறிய வேண்டிய எந்த அம்சமுமே அவசியமுமே நம்ம மனசுக்கு கிடையாது. அது மெய்ப்பொருளை அறியறதுக்கு உறுதுன்னு நினைக்கிறப்பவும் அது தன்னோட மனங்கிற தன்மையை தான் மேலும் மேலும் அப்படியே இறுக்கி பிடிச்சிக்குது. மனசு வந்து தன்னிலையில் நிற்கிறது அப்படிங்கிறது கூட தன்னை மெய்ப்பொருளாக கருதுறதுக்கு சொல்கிறது கிடையாது. அது மனசு வந்து தன்னை கடைசி வரையிலையும் மனசாவாக கருதுறது தான் தண்ணீரில் நிற்கிறது அப்படிங்கிறது ஆகிடுது. நம்முடைய மனசுங்கிறது மாயையாக கூட இருக்கலாம், அதனால் ஒன்றும் பாதகம் கிடையாது. மனசுங்கிறது இந்த மாயையான தன்னோட இயல்பை புரிஞ்சிக்கிட்டு தன்னது மயக்கிற இயல்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறது தான் மன தண்ணீரில் நிற்கிறது அப்படின்னு சொல்கிறது. மனசு வந்து இந்த மெய்ப்பொருளை நாடி நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. அதனால் நம்மளோட மயக்க நிலை தான் மேலும் மேலும் உறுதிப்படுது. மெய்ப்பொருளுங்கிற பொருளை நம்ம மாயையை தான் திருப்பி திருப்பி தேடிக்கிட்டு கிடக்கிறோம். மனசு வந்து இந்த மாயையை ஏற்றுக்கிட்டு அந்த மாயைக்கிட்டே சரணடைகிறது மட்டும்தான் இங்கே சரியான அணுகுமுறையாக கூட இருக்குது. இதனால தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட அடிக்கடி இந்த மாதிரி சொல்லுவார், மகா மாயையை யாராலும் தாண்டிட முடியாது. யார் இந்த மகா மாயினை சரணடைகிறாங்களோ அவங்க மட்டுமே மகா மாயையை ரட்சித்து மெய்ப்பொருளோடு சேர்றாங்க அப்படின்னு சொல்லிவிடுறாரு. அதனால் நம்மளோட மனசில் ஏற்படுற அத்தனை இயக்கங்களும் தானாக தோணி தானாக மறையிற ஒரு தற்காலிக இயக்கமாக நம்ம கருதுகிறப்ப தான் நம்மளோட மனோ இயக்கம் கூட தன்னோட தனித்தன்மையை இழந்து அது கணந்தோறும் புதுமை மாறி அப்படியே புதுமை மாறாமல் இயங்குகிற ஒரு உண்மை பிரவாகமாக இந்த இடத்துல
அமைஞ்சு போயிடுது. மெய்ப்பொருளை அறியணும் அப்படிங்கிறது ஒன்றும் முக்கியம் கிடையாது, மாயையோட பிடி தளரணும் அப்படிங்கிறது அந்த இதில் நம்ம முக்கியமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.